Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது வந்துங்க மாங்கா பருப்பு துவையல் தான் பண்ண போறேன். அதுக்கு நான் தேவையான பொருளை எடுத்து வச்சிருக்கேன். இது மாங்கா வந்து ஒட்டு மாங்கா எடுத்துர்க்கேன் நானு. கிளிமுக்கு மாங்கானு சொல்லுவாங்க. உங்களுக்கு புளிப்பு மாங்கா இருந்தாலும் செஞ்சாலும் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் இது துவையல். இந்த பாதி அளவை நானே கட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, கொஞ்சமா தேங்காய், மிளகு கொஞ்சமா எடுத்துர்க்கேன். இது வந்து ஒட்டு மாங்காட்டால கொஞ்சம் லைட்டா ஸ்வீட் இருக்கும். அதனால நான் வந்து கொஞ்சமா இதோட புளி சேக்கறேன். காரத்துக்கு வந்து வரமிளகாய் ஒரு மூணு வரமிளகாய் எடுத்துக்கேன். கொஞ்சமா ஆயில், கடுகு உளுத்தம் பருப்பு லாஸ்டா தாளிக்கிறதுக்கு இது வந்து கொத்தமல்லி தழை கொஞ்சமா சேக்கறோம். இப்போ இந்த மாங்காவை கட் பண்ணிக்கலாம். மாங்காவை இந்த மாதிரி பீஸ் பீஸா கட் பண்ணீங்க. இப்போ இந்த பருப்பெல்லாம் வறுத்துறலாம். இப்போ கடாய் வச்சு நானே இந்த பருப்பு வறுக்கிறதுக்காக கொஞ்சமா ஆயில் சேர்த்திருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் சேர்த்தா போடுங்க. இதோட வந்து இந்த வரமிளகாய், மிளகு, இது வந்து கடலைப்பருப்பு எல்லாத்தையும் நல்லா வறுத்து பண்ணுங்க. பொன் வறுவலாம். இதோட இந்த புளியும் சேர்த்துக்கிறேங்க. நான் வந்து ஒட்டு மாங்காட்டால கொஞ்சம் புளி சேர்க்கிறேன். கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாங்கல, அதனால சேர்க்கிறேன். ரொம்ப புளிப்பு மாங்காய் எடுத்தீங்கன்னா நீங்க புளி சேர்க்காமலே அரைச்சாலும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பருப்பு எல்லாமே நல்லா பொன் வரலாம். வறுத்தாச்சு, இதை எடுத்துடலாங்க. இப்போ இந்த மாங்காவை சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிடலாம். லைட்டா வதக்கினா போதும். இதுல கொஞ்சமா ஆயில் விட்டுக்கலாம் வதக்கிறதுக்காக. மாங்காய் ஒரு மூணு நிமிஷம் வதங்கினா போதும். இதோட வந்து இந்த கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன். நீங்க துருவி சேர்த்து வதக்கினாலும் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். பின்ன சூட்டோட இந்த தேங்காயையும் சேர்த்துடலாம். லைட்டா வதக்கிட்டு தேங்காயையும் ஆஃப் பண்ணிடலாங்க. இது எல்லாமே நல்லா ஆறினதுக்கு அப்புறம் மிக்சியில கொஞ்சமா தண்ணி விட்டு துவையலுக்கு அரைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்க அரைச்சிடுங்க. துவையலுக்கு தேவையான அளவு இதுல இதோட உப்பு சேர்த்து அரைச்சிடுங்க. துவையில தாளிச்சிக்கலாங்க. கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமா இதோட கருவேப்பில. துவையல் நான் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்கா அரைச்சிட்டேங்க. இது மேலங்க கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரைஸோட சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்கும். தோசை இட்லியோட சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட். இது கொஞ்சமா புளிப்பு கொஞ்சமா ஸ்வீட் இருக்கதால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.